நெல்சன் திலீப்குமார் டிரெக்ஷனில் சிவகார்த்திகேயன், பிரியங்கா அருள்மோகன் நடிப்பில் உருவாயிருக்க படம் தான் டாக்டர். இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஹியூமன் பாடி பார்ட்ஸ் திருடுறதை பற்றி தான் இந்த படத்தோட கதை உருவாயிருக்கு. கடத்தல் ஆக்ஷன் த்ரில்லர் அப்படின்னு இந்த படம் ரொம்ப பரபரப்பாக இருக்கும்னு இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்தாலே நல்லா தெரியுது. அக்டோபர் 9ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியில் 40,000-க்கும் அதிகமான பாடல்களை பாடினவங்க தான் நம்ம பாடும் நிலாவான எஸ்பி பாலசுப்ரமணியம். நேத்தோட அவர் இருந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. இது ஆக்டர் கமல்ஹாசன் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருத்தர் உள்ளம்பூர்வமாக எதை செய்கிறாங்களோ அதாவே அவங்க மாறிடுவாங்க. என்னோட அன்னையா பாலுவும் பாடுறதுக்காகவே இந்த ஆயுளை தந்தவர். அதனால தான் குரலாகவே அவர் மாறிட்டார். சரீரத்தை விட்டவர் சாரீரமாக இப்போ நம்மளோட இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் ஊர் பாட்டுக்காரன் படம் மூலயமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானவங்க தான் சாந்தி பிரியா. பூவிழி ராஜா, எல்லாமே என் தங்கச்சி அப்படின்னு நிறைய படங்களில் நடிச்சிருக்காங்க. தெலுங்கு ஹிந்திலையும் நடிச்சிருக்காங்க. இவங்க ஆக்ட்ரஸ் பானுப்பிரியாவோட தங்கச்சி. நடிப்பை விட்டு அவங்க சீக்கிரமாகவே ஒதுங்கிட்டாங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ மீண்டுமே அவங்க நடிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. ஓடிடியில் தமிழ் ஹிந்தியில் ரிலீஸ் ஆகிற வெப்சீரிஸில் இப்போ இவங்க நடிக்கிறாங்க. பத்ரி வெங்கடேஷ் டிரெக்ஷனில் ரியோராஜ், ரம்யா நம்பிசன் நடிப்பில் உருவாயிருக்க படம் தான் பிளான் பண்ணி பண்ணணும். இந்த படத்தோட ரிலீஸ் டேட் நிறைய வாட்டி தள்ளி போயிடுச்சு. நேற்று முந்தைய தினம் இந்த படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட் மினிட்ல ஃபினான்ஸ் ப்ராப்ளத்தினாலே இந்த படம் ரிலீஸ் ஆகாம போயிடுச்சு. இந்த படத்தோட டைட்டிலை மட்டும் பிளான் பண்ணி பண்ணணும்னு வச்சுட்டு படத்தோட ரிலீஸ் டேட்டை பிளானே பண்ணல போல அப்படின்னு ரசிகர்கள் எல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சிவா டிரெக்ட் பண்ணி அஜித் நடித்த வேதாளம் படத்தை இப்போ தெலுங்குல சிரஞ்சீவி நடிக்கிறாரு. போலா சங்கர் அப்படின்னு இந்த படத்துக்கு பேர் வச்சு ரீமேக் பண்றாங்க. மேகர் ரமேஷ் இந்த படத்தை டிரெக்ட் பண்றாரு. இந்த படத்துல லக்ஷ்மி மேனன் நடித்த சிஸ்டர் கேரக்டர்ல கீர்த்தி சுரேஷ் நடிக்கிறாங்க. ஹீரோயின் கேரக்டர்ல தமன்னா நடிக்கிறாங்க. நரசிம்மா ரெட்டி படத்துக்கு பிறகு சிரஞ்சீவி கூட தமன்னா நடிக்கிற 2வது படம் இது. கேஜிஎஃப் படத்தை டிரெக்ட் பண்ண பிரசாந்த் நீல் இப்போ பிரபாஸ் ஸ்டுடியோ வச்சு ஒரு படத்தை டிரெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு பேரு சலார். இந்த படத்தோட ஷூட்டிங் முடிகிற கட்டத்துக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் பிரபாஸ் ஒரு படத்துல நடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பியுமே பிரசாந்த் நீல் கூட ஒரு படம் நடிக்கிறதா இருக்காரு. இந்த படம் புராண காலத்து கதையாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்ஷன் படமா உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க.